Hello friends, welcome back to my channel. Na Anjali Triya's vlog la irundhu innikku namma channel la neenga enna paaka poringa na paruppu vadai and vandha thakkali saadham danga senjirundha adhu na ungalku kaamichiruken. Idhu vandha weekend danga senjen. Weekend vandha snacks or edhukkum seiyala na vandha straight ah vandha dinner ke senjiten. Na sonna pathingala weekly once naanga ellarum pakkathu veettukaranga ellarum sendu onna ukkan saapruvom appdi solitte. So indha vaara vandha seri paruppu vadai seiyalam and vandha thakkali saadham seiyalam appdi solli na senjirundha adhu ungalku kaam ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஈவினிங் டீ வச்சுட்டு அப்புறம் பாப்பாவுக்கு பூஸ்ட் எல்லாமே இப்போ வந்து ரீசெண்டாக தாங்க ஒரு 1 வீக்காக பழக்கிட்டுருக்கேன் பூஸ்ட்டு குடித்து பழக்கிறதுக்காக. இங்கே மேக்ஸிமம் வந்து இந்த மில்க்கெல்லாம் வந்து ஆட் பண்ணுறது நல்லது கிடையாது. ஊரில் வந்து ஃப்ரெஷ் மில்க்கு ஆட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் இங்கே வேறு வழி இல்லை, அதனால் சரி இப்போ இருந்தே ஊருக்கு மேபி வந்து இந்த இயர் ரெண்டு வர மாதிரி பிளான் இருக்குது. எப்படின்னு தெரியல, ஃப்ளைட் எல்லாமே எப்படின்னு தெரியல. ஸோ சரி இப்போ இருந்தே குடித்து பழக்கிட்டோன்னா அங்கே போய் அவள் ஃப்ரெஷ் மில்க் குடிக்கிறது வந்து கஷ்டப்பட வேண்டியதில்லை, கொஞ்சம் ஈஸியாக பிக்கப் பண்ணிப்பாள். அதனால் ஸோ அவளுக்கு பாப்பாவுக்கு வந்து பூஸ்ட் கலக்கி வச்சுட்டேங்க. ஆர்டருக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் வச்சுருக்கேன். எங்களுக்கு வந்து டீ வச்சாச்சுங்க. இந்த ஈவினிங் வந்து எங்களுக்கு சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு வித் பருப்பு வடை நான் செய்கிறதோட. சரி வாங்க பருப்பு வடை செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் அண்ணன் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நான் பருப்பு வடை செய்கிறதுக்கு பட்டை கிராம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சின்ன பீஸ் ஓரளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பருப்பு ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த குவான்டிட்டி எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த திங்ஸ் எல்லாம் பட்டை கிராம் கொஞ்சம் வந்து பிச்சு பிச்சு போட்டு இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பூண்டு, லைட்டாக வந்து இஞ்சி போட்டுக்கோங்க, ரொம்ப போட வேண்டாம். பட்டை கிராம்பு, சோம்பு அண்ட் வந்து இஞ்சி இதெல்லாம் போட்டு வந்து நீங்கள் நல்லா மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சிக்கோங்க. அடுத்தது வந்து பருப்பு ஊற வச்சுருக்கேங்க. கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. இது எவ்வளோன்னு சொல்லி தெரியல, நான் ஓரளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு. நல்லா வந்து ஒரு 5 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேங்க. 5 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது அதையும் அந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் அரைச்சோம் பார்த்திங்களா, அது கூட இதையும் சேர்ந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அந்த ஊர்ன அந்த பருப்பு ஊடின அந்த உள்ளேயே வந்து தண்ணி இருக்கும். ஸோ தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து வராது. காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லா வடையிலையுமே வந்து நல்லா வந்து எல்லாமே அந்த ஆனியன் அண்ட் வந்து எல்லாமே வந்து ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சரி பருப்பு வடையில் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு முருங்கை கீரை இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா வந்து வாஷ் பண்ணி மண்ணெல்லாம் போக வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரையும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து குட்டி குட்டியாக இருக்கிற லீஃபாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கத்தியில் வந்து நீங்கள் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாமே பரட்டி விட்டுக்கோங்க. எல்லா வடைக்கும் வந்து முருங்கைக்கீரை இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு எண்ணெய் பலகாரம் பண்ணாலுமே வந்து பெருங்காயத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜீரணாகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உப்பு வந்து வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு ஜாஸ்தியாக போச்சுன்னா வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பருப்பு முருங்கைக்கீரை பருப்பு வடைக்கு வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சுட்டாங்க. இது வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்க வேண்டியதில்லை. நீங்கள் மிக்ஸ் பண்ண அப்போவே வந்து நீங்கள் பொரிச்சு எடுத்துடலாம். வடை செய்கிறக்கு வந்து நான் பாத்திரம் வச்சுட்டேங்க. ஆயில் வந்து அந்த ஓரளவுக்கு நிறையாவே ஊற்றிக்கோங்க. கீழே ரொம்ப கீழே இருந்துச்சுன்னா வந்து பருப்பு வந்து உங்களுக்கு கீழே மேலே வந்து ஈக்குவலாக வந்து வெந்து வராது. ஸோ பருப்பு அந்த வடை வந்து கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு வந்து நல்ல ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஒரு சைடு ஹீட் ஆகிற டைமில் நான் இந்த வடை பரட்டி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அது எல்லாமே நான் வந்து தட்டி ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க அம்மா பாட்டி அந்த மாதிரினா வந்து அப்பப்போவே தட்டி அப்போ போட்டுருவாங்க. நான் வந்து இப்போ தான் புதுசாக வந்து இது செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் எல்லாமே தட்டி வச்சிடலாம், நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும் பார்த்திங்களா. நம்ம ரைஸ் வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தட்டி வச்சுட்ருந்தேன். நான் வந்து குட்டி குட்டியாக தாங்க தட்டியிருக்கேன். ரொம்ப வந்து தின்னாக ஓரளவுக்கு தின்னாக வந்து நீங்கள் தட்டிக்கோங்க. ரொம்ப பெருசு பெருசாக அந்த மாதிரி தட்டினீங்க உங்களுக்கு உள்ளே இருக்கிற இது வந்து பருப்பெல்லாம் வந்து கொஞ்சம் வெந்து வராது. நான் வந்து 2 பேட்ச் அளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க.
நெக்ஸ்ட்டு வடை சுட்டு வைக்கிறதுக்காக பேப்பர் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். பேப்பர் வந்து சரி ஆயில் அப்படியே ஹீட்டாக போட்டால் அந்த பெயிண்ட் அந்த கலர்லாம் கொஞ்சம் எடுத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டிருந்தேன். வடை வந்து ஒவ்வொன்றா வந்து பொறிச்சு எடுத்துடலாங்க. நான் வந்து அப்படியே ஆயிலுக்குள்ளே போட்டுட்ருந்தேன். அப்புறம் வந்து எனக்கு இந்த கொஞ்சம் எனக்கு தண்ணி பதம் அதிகமாக போனதுனால சரி அப்படியே போட்டால் வந்து கையில் எடுத்த பிஞ்சு பிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு கரண்டியில் போட்டுட்டு கரண்டியிலேருந்து அப்படி வச்சுட்டேன். இது சேஃப்டியும் கூட, நம்மளுக்கு இப்போ புதுசாக பண்ணுறவங்க புதுசாக ஆயில் பலகாரம் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அப்படியே கொண்டு போய் வைக்காமல் கரண்டியில் போட்டுட்டு அதை அப்படியே வச்சிட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு கை சுடாமல் சேஃப்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு வந்து ரைஸ் ஊற வச்சுட்டேங்க. ரைஸ் வந்து ஒரு டம்ளர், அந்த என்னோடய குக்கர் வந்து சின்ன குக்கர் தான், ஸோ ஒரு டம்ளர் அளவுக்கு தான் வந்து ரைஸ் கரெக்டாக இருக்கும். தக்காளி சாதம் வந்து தட்டைப்பயிறு போட்டு பண்ணலாம், எங்கள் ஊர் ஸ்டைலில் அப்படி தாங்க பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் ஊற வச்சுட்டு அடுத்தது வெங்காயம் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாங்க அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இதெல்லாம் வந்து போட்டு தான் நான் வந்து செய்வேன். சில பேர் வந்து பச்சை மிளகாய் அதிகமாக போட்டு செய்வாங்க, அண்டு வந்து வரமிளகாய் இருக்குது பார்த்திங்களா அதுவுமே போட்டுட்டு செய்வாங்க, மிளகாத்தூள் எதுவும் போடாமல் அந்த மாதிரி செய்வாங்க. எனக்கு சில்லி பவுடர் போட்டால் தான் கொஞ்சம் அந்த தக்காளி சாப்பாடு ஃப்ளேவர் நல்லா சாப்பிட்ற ஃபீலிங் இருக்கும், அதனால் சரி அதை ஆட் பண்ணேன், சில்லி பவுடர் போட்டு தாங்க நான் செய்வேன். தக்காளி வந்து ரெண்டு எடுத்துருக்கேங்க. வடை வந்து ஒரு சைடு எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. இப்படி தான் வந்து ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினோன்னா நல்லா வந்து வெந்து வரும் கீழே மேலேயும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேட்ச் வந்து நான் எடுத்துட்டேன், அடுத்தது வந்து வடையை போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ரைஸ் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. சீக்கிரமாக வெந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹை ஃப்ளேமில் வந்து வைக்க வேண்டாம், ஏன்னா இது நம்ம முருங்கைக்கீரை போட்டிருக்கோம் அண்டு வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, இந்த இலை ஐட்டம் அந்த மாதிரி போடுறதுனால நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சா அந்த இலை எல்லாமே வந்து கிறிஸ்பியாக மாறிடும், கிறிஸ்பி அண்டு வந்து கருகிற ஸ்மெல் மாதிரி வர ஆரம்பிச்சிருங்க. அதனால் நான் வந்து சிம்லேயே தான் வச்சு எல்லா வடையுமே போட்டு எடுத்தேன், கொஞ்சம் டைம் ஆகும். அந்த கை யாருன்னு பார்த்திங்கன்னா நான் இல்லை, என்னோடய ஹஸ்பண்டு. சரி ஒரு பேட்ச் போட்டு எடுத்துட்டேன், உப்பு காரம் அண்ட் வந்து எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் எந்த ஸ்வீட் அண்ட் வந்து எந்த டிஷ் பண்ணாலுமே வந்து ட்ரையல் வந்து அவர் தான் பார்ப்பார். சரி அவர் வந்து பிச்சுட்டு கேமரா காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு பக்கத்தில் நின்று காமெடி பண்ணிகிட்டு இருந்தார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வெந்துட்டு இருந்துச்சு, சரி இன்னொரு பேட்ச் நம்ம தட்டி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு ரைஸுக்கு வந்து நம்ம ரைஸ் வைக்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், ஏன்னா இது வந்துச்சுன்னா நம்ம அடுத்தது இது போடுறதுக்கு நம்ம ரெடியாக வச்சுட்டு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். வடையெல்லாம் நல்லா வந்துட்டு இருந்துச்சுங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு. தட்டைப்பயிறு வந்து நம்ம ரைஸில் தக்காளி சாதம் பண்ணும்போது அப்படியே ஆட் பண்ணாமல் வெறும் வடை சட்டி எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் வடை சட்டியில் ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 1 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு அந்த பொன்னிறம் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா அதில் சப்போஸ் பூச்சி இருந்தாலுமே அண்டு வந்து உள்ள தக்காளி சாப்பாட்டில் நம்ம வந்து ஒரு விசில் விட்டு தம் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து சீக்கிரம் உங்களுக்கு வெந்துடும், அது வந்து சீக்கிரம் வேகாது பார்த்திங்களா. அதனால் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டா சீக்கிரம் வெந்துடும், அண்ட் பூச்சியாக டஸ்ட் எது இருந்தாலுமே போயிடும். வடை எல்லாமே ஒரு சைடு வெந்துட்டு இருந்துச்சுங்க, திருப்பி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்து தக்காளி சாதம் வைக்கிறதுக்கு ஆயில் கொஞ்சம் விட்டுட்டு கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன், சீரகம் லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் எல்லாமே போட்டு கருவேப்பிலை அந்த ஆட் பண்ணியிருக்கேன், அது எல்லாமே வெந்துட்டுருக்கிற சைடு மறுபடியும் நான் வந்து வடை எல்லாமே எடுத்து போட்டுட்டு ஒரு சைடு ரெண்டு சைடுமே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருந்தேன். அண்டு தக்காளி சாதம் இந்த ஸ்டைலில் நான் பண்ணுறேன் பார்த்திங்களா, அது என்னென்னா இந்த தக்காளி சாதம்லேயே அந்த தட்டைப்பயிறு போடாமல் நம்ம அப்படியே கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா தட்டைப்பயிறுக்கு பதிலாக நம்ம அரிசி ஊற வைக்கும் போதே வந்து பருப்பு இருக்குது பார்த்திங்களா, நார்மலாக சாம்பாருக்கு போடுற பருப்பு அது போட்டுட்டு அது அரிசி கூட ஊற வச்சிட்டிங்கன்னா அது வந்து அரிசி பருப்பு சாப்பாடாயிரும். எல்லாமே ஒரே மெத்தட் தாங்க, நம்ம என்ன யூஸ் என்ன பருப்பு போடுறோம் என்ன இது போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான்.
அண்ட் வந்து தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு, தக்காளி ஆட் பண்ணி முடிச்சோடனே மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து மிளகாத்தூள் நான் சொன்னேன் பார்த்திங்களா, மிளகாத்தூள். அண்ட் இது என்ன பார்த்திங்களா, சாம்பார் தூள். என்னடா அவள் தக்காளி சாப்பாடுக்கு வந்து சாம்பார் தூள் போடுறான்னு நினைக்காதீங்க, இது வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க இந்த மெத்தடு. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. தக்காளி சாப்பாடு மாதிரி தான் இருக்கும், அந்த டேஸ்ட்டு தான் இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக தரும் அந்த சாம்பார் தூள் லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் போடுறனால. நெக்ஸ்ட் வந்து அதை லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு, ஏன்னா நான் அது மட்டும் செய்கிறதா இருந்தால் நான் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் தக்காளி சாப்பாடு செஞ்சுருவேன். இந்த சைடு வடை வெந்துட்டுருக்கறனால அந்த தக்காளிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அதுக்குள்ளேயே வேக வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு ஊற வச்சுருந்த பார்த்திங்களா ரைஸ் அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 15 minutes ஆர் 20 minutes ஊறினா போதும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரைஸ் வந்து வெந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ரைஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டுங்க. அடுத்தது நான் இந்த குக்கரில் வந்து ஒரு டம்ளர் தாங்க வைக்க முடியும், இது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த குக்கரு, நான் வேறு குக்கர் இங்கே வாங்கலை. இங்கே எல்லாமே குக்கர் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஊருக்கு போனால் தான் நான் வாங்கிட்டு வரணும். இந்த குக்கரில் வந்து ஒரு டம்ளர் தாங்க வைக்க முடியும். நான் எப்போவுமே ரைஸுக்கு வந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி ஒரு டம்ளர் ரைஸுக்கு வந்து நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். இது வந்து ரைஸ் எல்லாமே நல்லா வெந்து குக்கரில் வந்து ரைஸ் எல்லாமே வச்சு வச்சுங்க. ஒரு 2 to 3 whistles வந்ததுமே இறக்கிடுவேன். அப்புறம் வடையும் ஒரு சைடு வந்துட்டு இருந்துச்சு, சரி சைட் பை சைட் பாத்திரமும் வந்து சரி விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா அப்பப்போவே சமையல் முடிக்க முடிக்கவே பாத்திரம் நான் வந்து விளக்கிடுவேன், ரொம்ப அதிகமாக போட்டு வைக்க மாட்டேன். அது எனக்கு கொஞ்சம் டைமும் சேவ் ஆகும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நம்ம வடை வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வடை எப்படி இருக்குன்னு சொல்லி, நம்ம உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பிச்சு காமிக்கிறேன். எல்லாமே விளக்கி வச்சாச்சுங்க. இப்போ வந்து ரைஸ் வந்து 3 whistles விட்டு இறக்கியிருக்கேங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இறக்கி முடித்ததுமே வந்து கொஞ்சமாக கோகோனட் ஆயில் வந்து மேலே ஆட் பண்ணிட்டிங்கன்னா சூப்பர் ஸ்மெல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. கோகோனட் ஆயில் எந்த அளவுக்கு நம்ம தக்காளி சாப்பாடு வந்து அரிசி பருப்பு சாப்பாடு அந்த மாதிரி ரைஸ்க்கெலாம் வந்து ஆட் பண்ணுறோமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணால் என்ன பிரச்சனைனா வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும், நம்ம எந்த அளவுக்கு காரம் போட்டோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வராது. குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் வச்சு முடிச்சோடனே நான் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருவேங்க, அதிலே போட்டு வச்சா வந்து எனக்கு பிடிக்காது. ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சா கொஞ்சம் விதை விதையாக நல்லாயிருக்கும். ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க, வடையும் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கும் வந்தாச்சு. எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் செஞ்சுருந்தாங்களோ அது எல்லாமே கொண்டு வந்து சாப்பிட வந்து நாங்கள் எடுத்து வச்சு ரெடி ஆயாச்சுங்க. ஒருத்தவங்க வீட்டில் சப்பாத்தி அண்ட் வந்து கிழங்கு மசாலா அண்ட் இன்னொருத்தவங்க வீட்டில் புட்டு செஞ்சுருந்தாங்க. அண்ட் எங்கள் வீட்டில் தக்காளி ரைஸ் அண்ட் வந்து வடை. அப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சோடனே வந்து டீ குடிப்போம், அவர் வந்து ஸ்வீட் சாப்பிடுவோம். இந்த மாதிரி தாங்க எங்களோட வீக்கெண்ட் வந்து போகும். என்னோடய வடைக்கு வந்து என்னோடய பொண்ணு என்னென்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பாருங்கள். அந்த முடிவரும்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை, பருப்பு வடை அண்ட் வந்து தக்காளி சாதம் இதெல்லாம் வந்து செஞ்சது பார்த்துருப்பீங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.